புண்ணியத்தால் என்ன நன்மைகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓமகதி சாய் நம, 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 ஓமகதி சாய் நம. பதஞ்சலி முனிவர். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இன்று 31ஆம் ஆண்டு நிறைவு விழா நிறைவுற்றது. அன்பர்கள், மலேசியாவிலிருந்தும் லண்டனிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் வந்த அன்பர்கள் தொண்டு செய்கிறார்கள், பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவரெல்லாம் முன் செய்த புண்ணியத்தால் வந்திருக்கிறார். புண்ணியம் செய்யாமல் இந்த பூஜையில் கலந்து கொள்ள முடியாது. மற்ற இடத்துல பூஜை நடக்கும், விழாக்கள் நடந்துகிட்ருக்கும். ஆனால் இங்கே நடக்கின்ற பூஜையில் கலந்து கொள்வது புண்ணியம் செய்திருக்க வேண்டும். குடியல் அன்பர் இருக்கிறார்கள். அன்பர் மாதவன் சொன்னது போல், பார்க்கின்ற சில பேரை வெளியில் பார்க்கலாம், சில பேர் வெளியில் பார்க்க முடியாது. அந்த நகத்தில் தொண்டு செய்வார்கள். அவர்கள் எப்படி தொண்டு செய்தாலும் எங்களுக்கு தெரியும். அந்த நகத்தில் தொண்டு செய்தாலும் உணர முடியும். நான் பார்க்கும்போது தொண்டு செய்தாலும், நான் பார்க்காத இடத்துல தொண்டு செய்தாலும், யார் எந்தெந்த இடத்துல தொண்டு செய்தாலும் அது உணரக்கூடிய சக்தி ஆசான் கொடுத்துருக்கிறார். இந்த துறையை நன்றியுள்ள துறை. யார் மனம் வந்து தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு தெளிவான பாதை காட்ட வேண்டிய கடமைகளுக்கு உண்டு. ஆகவே வெளியூர்லேருந்து லண்டனிலிருந்து வந்தவர்களும், மலேசியாந்து வந்தவர்களும், உள்நாட்டு அன்பர்களும், இங்கே தொண்டு செய்கிற நண்பர்களுக்கும், இவர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அகத்தீஸ் ராசி கிடைக்க வரும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இந்த விழா ஏன் செய்கிறோம்? விழாக்கள் ஆயிரக்கணக்காக நடக்கிறது. கட்சித் தலைவர்கள் ஒரு விழா நடத்துகிறார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தலைவர் இருப்பார். ஒரு கட்சிக்கு ஆண்டு விழா நடக்கும். சில கோயில்கள், மாரியம்மன் கோயில் திருவிழா, அது பல கோயில் திருவிழா நடக்கும். விழாக்கள் ஆயிரக்கணக்காக இருக்கும், 1000 விழமாக இருக்கும். சில விழாக்கள் ஆடு, கோழி, பன்றிகள் வழிவிடுவார்கள், அது ஒரு விழாக்கள். சில விழாக்களில் வந்து பால் அவசியம், தேன அவசியம் என்று கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், அது ஒரு விழாக்கள். இப்படி பல்வேறு விழாக்கள். அந்த விழாக்கள் எல்லாம் கவர்ச்சி, மக்களுக்கு ஆறுதல். என்ன போனீங்கன்னா கும்பாபிஷம் பார்த்தீங்களா? பார்த்தேங்க. தண்ணி ஊந்துச்சா? அவன் மேலே ஊந்துச்சு. ரைட். தண்ணியெல்லாம் மேலே ஊந்துச்சா? பக்கத்தில் இருந்தீங்களா? இருந்தான். அது ஒரு மகிழ்ச்சி. அப்படி இந்த கடை விட்டு பூஜை கலந்துக்கிட்டீங்களா? கடை விட்டு பூஜையில் கலந்துக்கிட்டேங்க. சார், சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேங்க. அப்போ இதெல்லாம் விழாக்கள் மன ஆறுதல் தரலாம். ஆனால் உயிர் கொலை செய்கிற ஆடு கோழி விட்டவர்களே பார்ப்பதே பாவம். அதுவும் விழாக்கள் தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.